கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளை தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:17 இப்படி சொல்லுகிறது, கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய பிறப்பு என்பது தற்செயல் நிகழ்வுகள் அல்ல, அது முன்குறிக்கப்பட்ட ஒன்று. அரண்மனையில் பிறப்பார் என்று மனிதர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அவரோ தாழ்மையின் ரூபமாய் மாட்டு கொட்டகையிலே அவர் பிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் பிறந்த செய்திகள் எல்லாம் அங்கே தேவதூதர்கள் வயல்வெளிகளிலே காத்து கொண்டிருந்தவர்கள் அந்த மேய்ப்பர்களுக்கு போய் சொல்லுகிறார்கள். தூதர்களின் மூலமாய் வயல்வெளிகளிலே மந்தைகளை காத்து கொண்டிருந்தவர்களுக்கு சொல்லப்பட்டது. வந்து அவர்கள் பார்க்கிறார்கள். இப்போ இதில் முக்கியமான ஒரு காரியம் என்ன, தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். இன்னைக்கு அவர்கள் எவைகளை பிரசங்கம் பண்ணினார்கள் என்றால், இப்படி ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது, அது ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு செய்தி. அவர்தான் இயேசு கிறிஸ்து இங்கே பிறந்திருக்கிறார் என்பதை குறித்த ஒரு செய்தி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. செய்தியை கேட்டவர்கள் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதை பார்க்க வந்தார்கள். கண்டபடியே சொன்னபடியே கண்டார்கள். அப்போ அங்கே வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள், தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். எங்கள் வாழ்க்கையில் என் ஆண்டவர் இப்படி சொன்னார், நாங்கள் அதை போய் பார்த்தோம், இப்பொழுது நாங்கள் அவரையே நாங்கள் பிரசங்கம் பண்ணுகிறோம். சொன்னதை கேட்டு கீழ்ப்படிந்து பார்த்து பின் பிரசித்தம் பண்ணினார்கள். இன்றைக்கி ஆண்டவரை பற்றிய காரியங்கள் நமக்கு அறிவிக்கப்படுகிறது. அவைகளை நாம் அனுபவியாமல் பிரசங்கிப்பதை விட என்ன வசனங்கள் நமக்கு சொல்லப்படுகிறதோ அதை நாம் ஏற்றுக்கொண்டு அனுபவித்து அனுபவ செய்தியாக நாம் அவைகளை மாற்ற வேண்டும். வேத அறிவு எனக்கு இருக்கிறதுனால் நான் ஒரு பிரசங்கியார் அல்ல, வேத அறிவை நான் பெற்றுக்கொண்டு அவைகளின்படி என் வாழ்க்கையை நான் அமைத்து கொண்டு அதை நான் பிரசங்கிக்கிறேன். இந்த அனுபவம் நமக்கு இருந்துச்சுன்னா தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். அவங்க கேட்டாங்க, கீழ்ப்படிந்தார்கள், கண்டார்கள். கண்டதையும் கேட்டதையும் அவர்கள் செய்தியாக கூறினார்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய காரியங்களை அனுபவிப்போம், அனுபவித்து அதையே நாம் பிரசங்கிப்போம். நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நல்ல ஆண்டவரே, எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. நாங்களும் பிரசித்தம் பண்ணக்கூடிய காரியம் என்ன என்பதை உணர்த்தினீர். தொடர்ந்து நாங்கள் உணர்வுபூர்வமாக அறிவிக்கக்கூடியவர்களாக எங்களை மாற்றும். கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.